ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மிஷனரி இசபெல்லா தோபன். இவர் பிறந்தது 29/3/1840, மறைந்தது 1/9/1901. ஊர் ஓஹியோ, நாடு அமெரிக்கா, தரிசன பூமி லக்னோ இந்தியா. ஒரு இந்திய பெண்ணுக்கு கற்பிப்பதை காட்டிலும் 50 அடி உயரமுள்ள சுவர் ஒன்றில் ஏறுவது மிகவும் சுலபம். ஆம், ஆண்களுக்கான முதல் கல்லூரியை இந்தியாவில் ஆரம்பித்த அலெக்சாண்டர் டஃப் என்பவரின் கூற்றுப்படி இந்தியாவின் நிலைமை காணப்பட்டது 19ஆம் நூற்றாண்டு. அது ஜேம்ஸ் தோபன் என்ற மெத்தடிஸ்ட் பிஷப் வட இந்தியாவுக்கு வந்தபோது எந்த பெண்ணுக்கும் எழுத படிக்க தெரியவில்லை. இந்துக்களின் மத்தியில் பெண் கல்வியை குறித்த ஆழ்ந்த தப்பான எண்ணங்கள் காணப்பட்டன. இந்நிலையை மாற்ற விரும்பிய அவர் தன் சகோதரியை 1840/1901 இந்தியாவிற்கு அழைத்தார். அமெரிக்கா தேசத்தில் இறையியல் கல்வி கற்ற இசபெல்லா தோபன் தான் செய்ய வேண்டிய காரியம் பெரியதென எண்ணி இந்தியாவிற்கு வந்தார். 1870ஆம் ஆண்டில் ஒரு அறையில் பெண்களுக்கென முதல் பள்ளிக்கூடத்தை லக்னோவில் தொடங்கினார். அடுத்த வருடம் அப்பள்ளி லால்பாக் என அழைக்கப்படும் ஒரு வீட்டிற்கு மாற்றப்பட்டது. அநேக பெண்கள் அங்கு கல்வி பயில ஆரம்பித்தனர். அங்கு படித்த பெண்கள் தொடர்ந்து படிக்க விரும்பியதால் அவர்களுக்காக 1886ஆம் ஆண்டில் அப்பள்ளி ஒரு கல்லூரியாக மாறியது. இசபெல்லா தோபன் மிகவும் சிறப்பான ஊக்கமூட்டும் ஆசிரியராகவும் மாணவர்களின் நண்பராகவும் காணப்பட்டார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் பெண்களுக்காக ஜபக்கூட்டங்கள் நடத்தி அவர்களை கிறிஸ்துவின் பணி செய்ய பயிற்றுவித்தார். லக்னோவில் 31 ஆண்டுகள் அயராது உழைத்து கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்து மக்களின் கல்வி கண்ணை திறக்க இசபெல்லா அம்மையார் நம்மையும் இப்பணி செய்ய அறைகூவல் விடுகின்றார். அன்பரே, ஏழை எளியவர்களின் கல்வி கண்ணை திறக்க நீவீர் முன்வருவீரா? ஆண்டவரே, எளியவர்களின் கண்கள் திறக்கப்பட என்னால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்வேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.